வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ஒன் ப்ளஸ் ஒனில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸின் வர்ஸோட லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் ப்ளஸ் ஒனோட யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன் ப்ளஸ் ஒனில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்ட் நேவிகேஷன் பார் தான் கொடுத்துருக்காங்க, ஹோம் ரீசன்ட் ஆப்ஸ் பட்டன் வச்சு. ஆனால் வந்து இது நீங்கள் ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நேவிகேஷன் பார் கெஸ்டர்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் போங்க, அப்புறமா பட்டன்ஸ் அண்ட் கெஸ்டர்ஸ், நேவிகேஷன் பார் அண்ட் கெஸ்டர்ஸ், அப்புறமா வந்து நேவிகேஷன் கெஸ்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து அனிமேஷன் கொடுத்து எப்படி வந்து எல்லா நேவிகேஷன்ஸும் யூஸ் பண்ணும் அப்படின்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆக்ஸின் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா குயிக் கெஸ்டர்ஸ்க்கும் வந்து சப்போர்ட் இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் இதான் வந்து ஒரு மோஸ்ட் அண்ட்ரேட் ஃபீச்சர்ஸ், யார் இதை மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஆனால் எனக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு ஓ ட்ரா பண்ணிங்கன்னா வந்து கேமரா ஓப்பன் ஆயிரும், அதே ஒரு எஸ் ட்ரா பண்ணிங்கன்னா வந்து கேமரா செல்ஃபி மோடில் ஓப்பன் ஆகும். எல்லாம் வந்து செம ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி குயிக் கெஸ்டர்ஸ் உங்கள் ஃபோனுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து செட்டிங்ஸ் போங்க, அதில் வந்து கெஸ்டர்ஸில் போயிட்டு குயிக் கெஸ்டர்ஸ் ஆப்ஷனுக்கு போங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து மோஸ்ட்டாக டர்ன் ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிட்டு எந்த ஆப்புக்கு வந்து நீங்கள் குயிக் கெஸ்டர் செட் பண்ணுமோ செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் குயிக் கெஸ்டர்ஸில் இருக்கும்போது முக்கியமாக வந்து 3 finger ஸ்க்ரீன்ஷாட்டையும் டபுள் டேப் டு வேக் ஆப்ஷன்ஸையும் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. இது வந்து பல சினாரியோஸில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்ஸின் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து டார்க் மோடுக்கு வந்து இன்பில்ட்டாக சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒன் ப்ளஸ் ஒன் வந்து டார்க் மோடு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து செட்டிங்ஸ் போங்க, டிஸ்பிளே, அதில் வந்து தீம் போயிட்டு டார்க் மோட் வந்து சூஸ் பண்ணுங்கள். டார்க் மோட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட லுக் அண்ட் ஃபீல் வந்து வேறு லெவலாக மாற்றும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சதான், பட் இந்த வீடியோக்காக வந்து நான் லைட் தீமே வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நைட் மோட் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இது வந்து நான் எல்லாரையும் வந்து கன்ஃபார்மாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து நைட் வந்து நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணும்போது வந்து உங்கள் கண்ணில் இருக்க ஸ்ட்ரெயின் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மோட் சாமியாக யூஸ் ஆகும். ஸோ நைட் மட்டும் ஃபோன் யூஸ் பண்ணும்போது நைட் மோட் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு வந்து நாச் பிடிக்கல அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட வந்து ஆக்ஸின் வாய்ஸில் வந்து நாச் ஹைட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் ப்ளஸ் ஒன்ல நாச் ஹைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து டிஸ்பிளே கீழே வந்து நாச் டிஸ்பிளே ஆப்ஷன் இருக்குது, அதை வச்சு நீங்கள் வந்து நாச் ஹைட் பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான ஆக்ஸின் வாய்ஸ் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆம்பியன் டிஸ்பிளே. நீங்கள் ஆம்பியன் டிஸ்பிளே மூலமாக வந்து ஃபோனில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குயிக் லுக் பண்ணிக்கலாம். ஆம்பியன் டிஸ்பிளே ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கீழே தான் இருக்குது. ஆம்பியன் டிஸ்பிளேக்குள்ளே போனதுக்கடுத்து உங்களுக்கு வந்து எப்போ ஆம்பியன் டிஸ்பிளே ஆக்டிவேட் பண்ணணும், அப்புறம் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நீங்கள் ஆம்பியன் டிஸ்பிளேல பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஸ்டேட்டஸ் பாரில் வந்து நிறைய ஐக்கான்ஸ் இருக்குது, பிடிக்காது. ஆக்ஸின் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா இதையும் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் பாருக்கு ஐக்கான்ஸ் ரிமூவ் பண்ணணும், இல்லை வந்து அதை ரீஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து ஸ்டேட்டஸ் பார் சூஸ் பண்ணிட்டு ஐக்கான் மேனேஜர் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் லிஸ்ட் ஆஃப் ஐக்கான்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஐக்கான்ஸ் தேவையோ அதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பேட்டரி பர்சன்டேஜ் வந்து ஸ்டேட்டஸ் பாரில் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து பேட்டரி ஷெல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள், அதில் வந்து பேட்டரி பர்சன்டேஜ் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆக்ஸின் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி ஐக்கானை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, நீங்கள் வேணால் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்ஸின் வாய்ஸோட இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷெல்ஃப். நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும்போது லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஷெல்ஃப் பார்க்க முடியும். ஷெல்ஃப் வந்து நீங்கள் கரெக்டாக செட்டப் பண்ணிங்கன்னா வந்து செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவேன். ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மெமோ எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பார்க்கிங் லொக்கேஷன் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அது போக வந்து டூல் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டூல் பாக்ஸில் வந்து உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஸ்லாம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து நீங்கள் குயிக்காக வந்து அந்த ஆப்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேமரா ட்ரிக். இந்த கேமரா ட்ரிக் மூலமாக வந்து நீங்கள் ஜூம் வந்து மேனுவலாக பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா கேமரா ஓப்பன் பண்ணிக்கோங்க, அப்புறமா வந்து ஜூம் ஐக்கான் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லைடர் வரும், அந்த ஸ்லைடர் மூலமாக வந்து நீங்கள் மேனுவலாக வந்து 10x வரைக்கும் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். கேமரா ஆப்லேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கீழே வந்து 4 mode இருக்கும். ஆக்ஸின் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய மோட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா வந்து கீழேருந்து புல் பண்ணுங்கள், கேமரா மோட் வந்து வரும். அதில் வந்து செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னா கஸ்டமைஸ் மோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கஸ்டமைஸ் மோட் போனதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து 2 options கொடுப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற மோட்ஸை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் நிறையா மோட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மோட் தேவையோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்ஸின் வாய்ஸில் வந்து செக்யூரிட்டிக்காக நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று தான் வந்து ஆப் லாக் ஃபீச்சர். ஆப் லாக் ஃபீச்சர் மூலமாக நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக் ஆப்ஸ் வந்து லாக் பண்ணிக்கலாம். ஆப் லாக் எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செட்டிங்ஸ் போங்க, யூட்டிலிட்டி போங்க, ஆப் லாக்கர் இருக்கும், உங்களோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள், அப்புறமா என்னென்ன ஆப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து லாக் பண்ணணும்னு தோணுதோ அந்த ஆப்ஸ்லாம் ஆட் பண்ணிடுங்க. ஆக்ஸின் வாய்ஸில் வந்து இன்னொரு சீக்ரெட் ஹிடன் ஸ்பேஸ் இருக்குது, அது எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப் ட்ராயரில் வந்து ஸ்வைப் லெஃப்ட் பண்ணுங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹிடன் ஸ்பேஸ் இருக்கும். இதில் நீங்கள் என்னென்ன ஆப்ஸ்லாம் ஆட் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஸ்லாம் வந்து யூஎல் எங்கேயுமே தெரியாது. மறுபடியும் வந்து நீங்கள் இந்த ஆப்ஸ் அன்ஹைட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து மறுபடியும் ஹிடன் ஸ்பேஸ்க்கு வாங்க, லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், அன்ஹைட் கொடுங்க, ஆப்ஸ்லாம் வந்து மறுபடியும் யூஎல் தெரியும். ஒன் ப்ளஸ் செவனில் பார்த்தீங்கன்னா வந்து ரேம் பூஸ்ட்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ரேம் பூஸ்ட் ஃபீச்சர் மூலமாக வந்து எவ்வளோ அவைலபிள் ரேம் இருக்கோ அதை வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ரேம் பூஸ்ட் எனேபிள் பண்ணுறதுக்கு வந்து செட்டிங்ஸ் போங்க, சிஸ்டம், ரேம் பூஸ்ட். இதில் வந்து நீங்கள் போய்ட்டு ரேம் பூஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ்னு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஆக்ஸின் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வந்து எப்பயுமே கொடுப்பாங்க. அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா வந்து ஐக்கான் பேக் வந்து கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன்.
ஐகான் பேக் கஸ்டமைஸ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து ஹோம் ஸ்க்ரீன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், அதில் செட்டிங்ஸ் போங்க, ஐகான் பேக் சூஸ் பண்ணுங்கள். என்னென்ன ஐகான் பேக்கில் உங்கள் டிவைஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால் இருக்கோ அதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆகும். நீங்கள் வேணால் தேர்ட் பார்ட்டி ஐகான் பேக்ஸ் கூட ப்ளே ஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஐகான் பேக் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன் ப்ளஸ் செவனில் பார்த்தீங்கன்னா கேமிங் மோட் கொடுத்துருக்காங்க, அது மூலமாக வந்து நீங்கள் அன்இன்டரப்டட் கேம் ப்ளே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இந்த கேமிங் மோட் எனேபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து செட்டிங்ஸ் போங்க, அதுக்குள்ளே வந்து யூட்டிலிட்டியை சூஸ் பண்ணிட்டு கேமிங் மோட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினாட்டிக் மோட் எனேபிள் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அது போக வந்து ஃபோன் கால்ஸ்லாம் ஸ்பீக்கரில் ஆன்சர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அன்இன்டரப்டடாக வந்து கேம் ப்ளே என்ஜாய் பண்ணலாம். இது வந்து நீங்கள் கேம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. இப்போ வந்து நீங்கள் யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கும்போது நான் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இந்த மோடில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து அதுவும் வந்து உங்களுக்கு அன்இன்டரப்டட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இப்போ இருக்க எல்லாருக்கிட்டையும் வந்து பல சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஒரே ஃபோனில் வந்து ரெண்டு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஒன் ப்ளஸில் வந்து பேரல் ஆப்ஸுங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து யூட்டிலிட்டி ஸ்கேலில் தான் இருக்குது. உங்களுக்கு என்ன சோஷியல் மீடியா ஆப் வேணுமோ அதை க்ளோன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கேமிங் மோட் எல்லாம் கொடுத்தாலும் ஒன் ப்ளஸ் வந்து கொஞ்சம் சீரியஸாக வந்து ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் செவன் வந்து ஜென் மோட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜென் மோட் என்ன பண்ணுன்னா வந்து உங்களுக்கு 20 நிமிஷம் வந்து டிவைஸை தொடவே விடாது. நீங்கள் வந்து டிவைஸில் ஃபோன் கால் மேக் பண்ணலாம், இல்லைனா வந்து கேமரா வச்சு பிக்சர் கிளிக் பண்ணலாம். இதை தவிர உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஜென் மோட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு விஜெட் இருக்குது, அந்த விஜெட்டை வச்சு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து செல்ஃபில் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஜென் மோடுக்குள்ளே போயிட்டீங்கன்னா வந்து திரும்ப வரவே முடியாது. நீங்கள் ஃபோன் ரீஸ்டார்ட் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, 20 நிமிஷம் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஜென் மோட் போகிறதுக்கு முன்னாடி வந்து யோசித்துட்டு போகணுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஒன் ப்ளஸ் செவனுக்கு. இது போக உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஒன் ப்ளஸ் செவன் யூனிக் டிப்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைத்து நாளுக்கும் நன்றி. இந்த நாள் இனி நாளை அமைட்டும். மீண்டும் உங்களை இடத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.